சமந்தம் சத்வத்சம் சீவநாகம் இதிவரிவனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்த லக்ஷ்மண முனிந்த கிருபாந்த போதம் தத்மாதயத்ம சரசீரித பிருங்கராஜம் த்ரையந்த யுக்நகத ஹோரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வகுடபூஷண மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீரங்கநாயகி நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யாம் நமஹ ஸ்ரீதரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்த்திய கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் ததாஹிருதி நமஸ்ததசே. இப்போ நேற்றைய பர்யந்தம் இந்த பாதுகாசகசத்திலே அற்புதமான சுவாமி தேசியின் வியாக்கியானங்களை பார்த்தோம். 28வது பத்ததியான சுபாஷித பத்ததி சம்பூர்ணமாச்சு. அத்தியாய இன்றைய தினம் பிரகீர்ண பத்ததி 29வது பத்ததி. இந்த பத்ததியில் விசேஷம் என்னென்னா, இன்ன விஷயந்தான் என்று இல்லை, பலவிதமான சங்கதிகள் பலவிதமான விஷயங்களை சுவாமி தேசிகன் வர்ணித்து பறக்க சாதிச்சாருது. சங்கதிக்கு இந்த பத்ததியில் எந்த கட்டுப்பாடும் இல்லை, அதனால் இதற்கு பிரகீர்ண பத்ததின்னு பேர் வச்சிருக்கார் சுவாமி தேசிகன். இதில் விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசாமல் பாதுகையை பற்றினதான பலவிதமான விஷயங்கள், தேவி எப்படி இருக்கா, பாதுகா தேவி என்னென்ன சேட்டிதங்கள் பண்ணால், அவளுடைய திருமேனியானது எப்படி சேவிக்கிறது, அவளை பார்த்து யார் யாரெல்லாம் பெருமூச்சு விடுறா, இந்த பிரளயகாலத்திலே இந்த பாதுகாதவி எப்படி இருக்கா, இப்படிப்பட்ட பேச்சுக்களெல்லாம் சுவாமி தேசிகன் நமக்கு வந்து பறக்க பேசியிருக்கார். விதோ பிரவிற்த்தேய திரவியம் குணசம்ஸ்கார நாமபிஹி தேயசாதன மாம் நாதம் தத்பதத்ரம் ததாஸ்துமே. இது முதல் ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணுறார். ரொம்ப இந்த பாதுகாதேவி ரொம்ப பவித்திரமானவள், மிருதுளான்னு சொல்லக்கூடியதான மிருதான சரீரமுடையவள், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக லேசாகவும் இருக்கா. இவளுக்கு திரு அபிஷேகம் பண்ணி அவள் திருமேனியில் சந்தனங்கள், குளிர்ச்சியான சந்தனங்கள்லாம் பூசி அதை பெருமாளுக்கு சாத்தி எழுந்திரளும் போது திருவிழிகளை சமர்ப்பிக்கிறார். அதையும் பெருமாள் ரொம்ப சிரிக்கும் முகத்தோடு இன்முகத்தோட சாத்தின்னு பெருமாள் திருவீதி புறப்பாடு கண்டருள்றான். அப்படிப்பட்ட பாதுகை எனக்கு மோட்சம் கொடுக்கட்டும் அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். தற்பதத்திரம் ததாஸ்துமே. இதில் நிறையா ரெண்டு விஷயங்கள் உள் கலந்துருக்கு இந்த பாசுரத்தில். அதாவது வேதத்திலையும் பூர்வ மீமாம்சாலையும் யஜ்ஞ யாகங்களை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. யாகங்களுக்கு வந்து சொர்க்ககாமோ யஜேதே, தத்னாஜ்கோதி தயிர் நாள் ஹோமம் பண்ணு,
சொர்க்கத்துக்கோசரம் யாகம் பண்ணு. இதில் அக்னிஷ்டோமயம் யாகம், வாஜபேயம் இத்தியாதிலாம் வந்து அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. வேதத்தை சொன்னதான் அந்த சாஸ்திரத்தையும் சொல்லியிருக்கு. இந்த யாகங்களுடைய இந்த யாகம் பண்ணால் இந்த பலன், சொர்க்ககாமோ யஜதே அப்படின்னாக்கா சொர்க்கத்துக்கோசரம் யாகம் பண்ணு, இந்த யாகம் பண்ணால் அபூர்வம் சித்திச்சு, உனக்கு அந்த காலத்திலே வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுன்னு அப்படி ஒரு அர்த்தம் தோன்றுறது. இன்னொரு விஷயமான அர்த்தம் என்னென்னா, ஒரு விவேகம், தயாகுணம், பொறுமை முதலான நல்ல குணமுள்ள ஆச்சாரியாளை கொண்டு நம்முடைய சர்வலோக சரண்யன் பெருமாள் இந்த லோகத்தை காப்பாற்றுறார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனாலே நமக்கு ஆச்சாரியால் க்ஷேமத்தை கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். விதவுன்னு ஒரு படம், இந்த பெருமாளானவர் ஜீவனுக்கு நல்லகதியை கொடுக்க ஆரம்பித்த போது அவருடைய விசாலமான திருவுள்ளம், தயை முதலான குணங்கள், அந்த அதனுடைய விசேஷம் என்ன, சம்ஸ்காரம்னு சொல்கிறார் உபநயனாதிகள், அந்தந்த ஜாதி வியவஸ்தைக்கு உட்பட்டதான விஷயங்கள், நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் சரணாகதி இத்தியாதியெல்லாம் அனுபவித்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பிரபன்னன்னு ஆக்கி ஒரு பாகவதன் ஆக்கி நம்மளை அந்த முதலான சம்ஸ்காரங்கள் இவைகளெல்லாம் உண்டு பண்ணி ஸ்ரேயசாதனம், இந்த மோட்சத்துக்கு சாதனமாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ஆச்சாரியால். இதில் தாத்பரியார்த்தம் என்னன்னா, பெருமாளானவர் ஒரு ஜீவனை பார்த்து நல்லா கடாட்சித்து போது அந்த பாவியிலே ஒரு நல்ல ஆச்சாரியால் ஏற்பட்டு நல்ல ஞானம், சம்பிரதாய ஞானம், பொறுமை தயை முதலான குணங்களை உண்டு பண்ணி நல்ல சம்ஸ்காரங்களையும் உண்டு பண்ணி ஏதோ கண்ணாப்பினான்னு பேர் வச்சிருக்கா அப்படி இல்லாமல் ஆழ்வாராதிகள் சாதித்த போலே நாரணன், கேசவன், மாதவன், ரங்கநாதன், சீனிவாசன், மதுசூதனன், இத்தாயில் வரதன் இத்தியாதி எல்லாம் அந்த பெருமானுடைய சாநித்தியம் நிறைந்த திருநாமங்களையே சூட்டும்படி செய்கிறார்கள். நல்ல கர்மம் அனுஷ்டிக்கும் போது, ஒரு பரிபக்குவமான போது நல்ல பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதான் சொன்னார் இந்த இடத்துல, விதோ பிரபுத்தே யத்ரவ்யம் குணசம்ஸ்கார நாபவிஹி ஸ்ரேயசாதனமாம் நாதம் தற்பதத்ரம் ததாஸ்துமே அப்படின்னு பிரதம ஸ்லோகத்தை பிரகீர்ண பத்ததிலே சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் இப்படி இருக்கு. அப்புறம் இந்த பாதுகையை பற்றி நிறைய விஷயம் சாய்க்கிறார். பாதுகையின் திருமையிலே முத்துக்கள் இருக்குன்னு முக்தா பத்ததிலே சாய்ச்சார். அதை பார்த்தா சிரிக்கும்படியாக இருக்குது. பெருமாள் உன்னை சாத்தண்டு திருவிதில் எழுந்துடும் போது இந்த பாதுகையில் இருக்கிற குமிழ்லேருந்து ரத்னங்கள்லாம் சப்தம் ஏற்படுத்துறது, அப்படிப்பட்ட உன்னை சாட்டின்னு பெருமாள் தனியாக எழுந்தருள்றார். வீதியிலையும் வரார், தாயாருடைய தனித்திருமாலைக்கும் அந்த புறத்துக்கு வேந்துருள்றார்ன்ற மாதிரி சில ஸ்லோகங்கள் சாய்கிறார். மேலும் இந்த பாதுகை சாத்தியன் எழுந்திரும் போது ரொம்ப இன்பமாக இருக்குது. தன்னை அண்டினவளுக்கு சகல க்ஷேமத்தையும் அபீஷ்டங்களையும் பெருமாள் மனோரதங்களையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறார். ஜனங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு நல்லதான மந்திரங்களை சொல்லி ஒரு புதிதாக ஒரு இஷ்டி ஒரு யாகம் அனுஷ்டிப்பது போல் இருக்குமா அப்படின்னு இந்த பாதிகனுடைய விஷயத்தை சொல்கிறார். ஆழ்வாராதிகள் சர்வ வேதத்தின் சாரங்களையும் அர்த்தங்களையும் தமிழ் பிரபந்தமாக சரணாகதி அந்த ரூபத்தை நமக்கு அருளி செய்து ஒரு சுலபமான உபாயம் உள்ளங்கை நெல்லிக்கனியாகவும் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்று சொல்லும்படி இந்த லோகத்தாருக்கு காட்டி கொடுத்து ஒன்றும் தெரியாத ஜனங்களுக்கு பகவன் ஞானத்தை மூட்டி மோட்ச வழியை காட்டுறா அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தை சொன்னார். அடுத்தது, மணிபிர் மதுவைரி பாதரக்ஷே பவதி விக்ரமணே பிரவர்த்தமானா யுகபத் பவதாம் யுகாந்த காலே திவிலக்ஷ்மி மம் விததே திவாகராணாம். திவாகரானாம்,
சூரிய ரஷ்மி, சூரியர்களுடைய பெருமாள் திருவிக்கிரம அவதாரம் பண்ணார். பெருமாளுடைய திருமேடி அந்த ஆகிருதி போலேயும் இந்த பாதுகையும் வளர்ந்தாள். அப்போ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறிய ரத்னங்கள் எல்லாம் பெரிய ரத்னங்களாக மாறித்து மாறின ஒன்னே எப்படி இருந்ததுன்னா, அதனுடைய வைகரி பிழைகாலத்திலே எல்லையில்லாததான சூரியர்கள் உதிப்பாகள்னு சொல்றது, அதை போலே இந்த ஆகாயம் இருந்தது அப்படின்னு சுவாமி தேசிகன் காட்டுற. ஆழ்வாருடைய ஜீவசுக்தி அந்த பாசுரங்களிலே நம்ம உண்மையான கருத்தை மனசில் வாங்கிட்டாக்கா, 16,000 கோடி சூரியனுடைய பிரகாசத்தை காட்டிலும் நமக்கு விஷயங்கள் நம் மனசில் அதிக பிரகாசமாக உண்டாருது அப்படின்றதானது ஒரு தாத்பரியார்த்தம் இந்த இடத்துல. இன்னொரு இடத்துல சாய்கிறார் சுவாமி தேசிகன், மஞ்சுஸ்வனாம் மணிமயூக கலாபினி துவாம் திருஷ்டுவா கபத்தசவித விநிவேஷ்யமானாம் கூட்டீபவந்தி கருடத்வஜபாதரக்ஷே பூத்காரவந்தி புரவைரி விபூஷணானி அப்படின்னு. இந்த பாதுகை இந்த சங்கரன்கள் சொல்லப்பட்டதனா பினாகினி சிவனார் சிறசிலே வந்து சாத்திக்கிறார். அப்போது அவருடைய திருமேனிலே உண்டதான நாகங்கள், அவர் கண்டத்தில் நாகம் சுத்தின்றிருக்கு, அதை வந்து இந்த பாதுகாதேவியை பார்த்து பெருமூச்சு விடுறதான். இல்லைன்னா அந்த பாதுகாதேவியினுடைய திருமேனியிலே சிகப்பாகவும் கற்கள், நீளமாகவும் கற்கள், வெளுப்பாகவும் கற்கள், முத்துப்போல கற்கள், மரகத பச்சையில கற்கள்லாம் இருந்து அநேக வண்ணமுள்ள கற்கள்லாம் ஒரு மயிலினுடைய சொரூபத்தை போலே பல வர்ணங்களிலே இருந்து அந்த பாம்புகள் கண்ணுக்கு தெரியுது. அந்த காந்தியை பார்க்கும்போது இந்த பாம்பெல்லாம் உன்னை மயில்னு நினச்சிட்டு பெருமூச்சு விடுறது அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து ஒரு ஸ்லோகத்தை சாய்க்கிற. அப்படி இந்த பாதுகையினுடைய பெருமையை சுவாமி பலவிதமாக அனுபவிச்சுட்டு வர, இன்னும் சில இடங்களிலே சுவாமி தேசிகன் சாய்க்கும்போது இந்த பாதுகை வந்து உன்னை பார்த்து சேவிச்சாக்கா உன் திருமேலேருந்து கண்ணை எடுக்க முடியல, எங்களால் ஏதோ மயக்கினா மாதிரி இருக்கு, நீ வந்து ஜனங்களுடைய கண்ணை சுவாதீனப்படுத்துறதுக்கு ஒரு விதமான யந்திரம் ஒரு மயக்கும் மாயச்சிலைன்னு சொல்லுவாளே அதை போல இருக்க. அதாவது இன்னொன்று விஷயம் சொல்லுவா, அப்ரகம் என்ற ஒரு தட்டு, ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அதில் சக்கரம் எழுதி ஒரு கோடு போட்டு அதை நடுவில் பிரணவத்தை எழுதி ஓரத்துலாம் மந்திரங்களை எழுதி நெத்தியில் பொட்டு வச்சு கொண்டா அதை பார்த்த ஜனங்கள்லாம் அதுக்கு சுவாதீனம் ஆகிடுவாங்க. அதே போல இந்த பாதுகாதேவியம் மேல் இருக்கக்கூடியதான அந்த ஆகிருதி சக்தி, ஆகர்ஷண சக்தி, இந்த எத்தனையோ விதமான கற்கள் பதிச்சிருக்கு பாதுகையில், அதெல்லாம் மக்களின் கண்ணை சுண்டி இழுத்து உன்னை தவிர வேறு யாரையும் சேவிக்க முடியாதபடி பண்ணி ஒரு யந்திரம் போல எல்லாரையும் கட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற. தாத்பரியார்த்தம் என்னன்னு கேட்டால், நம்ம ஆழ்வார் முதலாகிய ஆச்சாரியர் திருமேனியை சேவித்த உடனே அவாகிட்டேருந்து நமக்கு ஒரு இன்பமான வார்த்தைகள், நல்ல அனுகிரகங்கள் வந்து நம்ம காதில் விழுந்து, ஒரு கெட்ட மனுஷாக இருந்தாலும் நமக்கு நல்ல சுகிருதத்தை கொடுத்துட்டு அவாகிட்டே நம்மளால் மீண்டு வர முடியாத அளவுக்கு நம்மளை வந்து அவள் வந்து மயக்கி வச்சுருவா ஆச்சாரியார். சுவாமி அம்மாழ்வார் திருவிருத்தத்து ஒரு பாசுரத்தில் சாய்கிறார், தடாவியவம்பும் முறிந்த சிலகளும் போக விட்டு கடாயின கொண்டொல்கம் வல்லீதேனும் அசுரரு வங்க கடாவிய வேக பரவஜன் பாகன் மதனசங்கோல் நடாவிய கூத்தம் கண்டீர் உயிர்காமின்கள் ஞானத்துள்ளே
இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை மற்றவாழ மயக்கும் சக்தி இருக்குன்னு காட்டுறார். இப்படியாக சுவாமி தேசிகன் வழியேற பாதுகையினுடைய பெருமையை சாட்சின்னு வர பிரகின்ன பத்ததியிலே பெருமாள் பாதுகையை சாத்தின் ரொம்ப தூரம் ஏழ்றார். இந்த பாதுகையினுடைய காந்தி ரொம்ப தூரம் பரவி வருது. குமிழ ரத்தனங்கள்லாம் சப்திக்க ஆரம்பிச்சிருத்து. அதை பார்த்தாக்கா நீ ரொம்ப தயையினாலே இந்த சாத்திகாலை எதிர்த்து சண்டைக்கு வர அசுராள்லாம் இருக்காளையே, அவளை பார்த்து கை அசைத்து அப்பா சண்டைக்கு வராதிங்கோ, பெருமாளை உங்களை தும்சம் பண்ணிடுவேறா அப்படின்னு அவளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுப்பது போல இருக்கு. மன்யேன் இவாரயசி மாதவ பாதுகேத்வம்னு சாச்சார் சுவாமி தேசிகன். அதனால் இங்கே வராதிங்கோ அப்படின்னு கை நீட்டி பிரீத்தியோட சொல்லுவது போல இருக்கு அப்படின்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் என்னன்றா, கிளி போல இருக்கு இந்த பாதுகாதவியின் மேலே உள்ள பச்சை கற்கள், பச்சை ரத்தனங்கள், சிகப்பு ரத்தனங்கள் எல்லாமே கிளியும் கிளியின் மூக்கு போல இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். மஞ்சுஸ்வனாமரத கோபலமே சகாங்கி சோனாத்பதுண்டரு சிராமணி பாதுகேத்வம் பத்மாவிகார ரசிகசிய பரஸ்ய யூனக பரியாயதாம் பலசி பஞ்சரச்சாரிகாணாம் பஞ்சரச்சாரிகாணம் அப்படின்னார். ஏன்னா இன்பமான சுகத்தை கொடுக்குவதானே ஒரு கிளி போல அதன் ரூபத்திலே இருக்கு அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகனிடத்தில். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் சாய்க்கிற சுவாமி இந்த இதில். அதாலே இந்த பாதுகைக்கு திருவயோத்தியிலே பட்டாபிஷேகம் நடந்த காலத்தை எல்லையில்லாத ரத்தனகாந்திகள் வலை போலே உன் முகம் இந்த லோகம் மூடியது வியாபித்திருந்தது. அந்த வலையில் அகப்பட்ட ராட்சசாலெல்லாம் ராட்சசால் ஆகிய மிருகங்கள் அதை ஸ்ரீராமன் வந்து வேட்டையாடிட்டார் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இதில் இன்னும் என்ன அப்படின்னாக்கா, இன்னொரு அற்புதமான விஷயம், இந்த பாதுகாதவி எப்படி இருந்தா அப்படி, முத்தாந்த கேசரபதி சிரவஜதம்ஷ்டா பிரக்லாத சம்பத நரூபகிரண்யபேதா மூதிஸ்யோ பவசி மாதவ பாதரக்ஷே நாதஸ்ய நூனமுஜிதா நரசிம்ஹமூர்த்தே அப்படின்னு. பெருமாள் நிசிம்மாவதாரம் பண்ணார். இந்த பாதுகையின் மேலே திருமேனியிலே முத்துக்கள் முத்துக்கள் வைர வைடூரியங்கள் சொன்னத்தில் இழைச்சிருக்கு எல்லாமே. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. இந்த முத்து கந்தைகளை பார்த்தா சிங்கத்தினுடைய பிழறி மயிறு போல இருக்கான். இந்த வைரக்கற்கள்லாம் இருக்க சிங்க சிம்மத்தினுடைய தெத்துப்பற்கள் போலேயும் இருக்கு. எம்பெருமான் தசாவதாரம் பண்ணின போது அவருக்கு தக்கபடியாக சிம்ம ரூபியாக அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்ட மகாலட்சுமி போலே இருக்காய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே ஹிரண்யனை பிளந்து பிரக்லாதனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ண விஷயத்தை சொல்லுவது போலே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்க இல்லையா. அப்படி அற்புதமான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சாகிறாருன்னா, இன்பமான சப்தத்துடன் சஞ்சரிக்கிற உன் பேரில் உயர்ந்த முத்துக்கள்லாம் இழைச்சிருக்குமா, சகல லோகமும் உனக்கு சுவாதீனமாயிடுத்து. நீ பெருமானுடைய தலைமுறையும் திருவடி தாமரை போவே போல இருக்கிற அந்த உலகத்தில் வந்து நீ வந்து அந்த தாமரைக்கு தகுந்த ஹம்சம் போலே நீ இருக்கை,
ரங்காதிநாத பத பங்கஜ ராஜஹம்சீம்னு சுவாமி தேசிகன் சாப்பிட்டு, ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. சம்பாவயந்தி கவய சதுர பிரகாரம் பிரச்சாராம் மஞ்சுஸ்வநாம் மகவதி மௌத்திக பத்ரலாங்கீம் சுவாதீன சர்வபுவனாம் மணிபாதிகேத்வாம் ரங்காதிராஜ பதபங்கஜ ராஜஹம்சீம் அப்படின்னு அற்புதமான பதங்கள் போட்டு சுவாமி தேசிங் எழுதியிருக்கார். அப்படி இந்த ஹம்சம் போல நீ இருக்க, ஹம்சம் எப்படி தாமரை விட்டு பிரியாமல் இருப்பாளோ அப்படியே நீயும் ஒரு க்ஷணம் கூட இந்த பெருமாளை விட்டு பிரிவதில்லைமா அப்படின்னு சாய்க்கிறார். நல்ல ஆச்சாரியால் பெருமாள் விட்டு என்னுக்கும் விலகிறதில்லை, எப்பையும் சதாபஷ்யந்து சூரேகான்னு சேவிச்சுண்டு எம்பெருமானைய நாள்தோறும் ஏக சிந்தையனாய் என்னபடி தியானித்துண்டு இன்பமான வார்த்தைகளை சொல்லி சகல லோகத்தையும் தனக்கு சுவாதீனமாக்கிறார் நம் ஆச்சாரியாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக அந்த விஷயத்தை அந்த இடத்துல சாய்ச்சிருக்கார். அடுத்தது இன்னும் பல பல அபூர்வ விஷயங்கள் வழியேற சாட்சின்னு வர்றார். இதில் இந்த முத்துக்கள் அழைச்சிருக்க பாதுகையின் பேரில் காந்திகள்லாம் ரொம்ப இன்பமாக இருக்குது, சப்திக்கிறது பாதுகை பேரில் சிகப்பு கருப்பு நீளம் பச்சைன்னு எத்தனையோ எத்தனையோ ரூபங்களில் கற்கள் பதிச்சிருக்கு. சிகப்பு முதலான அநேக ரூபங்கள் அற்புதமாக இருக்குது. தாமரை பூவை விட்டு வண்டு பிரியாதது போல எம்பெருமான் திருவடியை விட்டு நீ ஒரு க்ஷணகாலங்கூட பிரிவதில்லையேமான்னு சாய்க்கிறார். இந்த பாதுகாதேவியை பார்த்தாக்கா மண்யே முகுந்த பதபத்ம மதுவிரதீனாம் அந்யா மிருகதரீபகிராம் அதிதேவதாந்த்வாம்னா இந்த வேதங்களுக்கு அதிஷ்டான தேவதை போலே நீ இருக்கே, உன்னிடத்துல சகல வேதங்களும் குடிகொண்டது போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் வந்து அந்த இடத்துல சாய்க்கிறார் நமக்கு. அடுத்தது எம்பெருமான் வந்து என்னன்னு கேட்டால் வனவாசத்தை பற்றி சாய்க்கிறார். ஆசாத்திய கேகயசுதா வரதானு மூலம் காலம் பிரதோஷம நிரீக்ஷரமாசகாயம் மஞ்சு பிரநாதரஹிதா மணிபாதரக்ஷே மௌனம் விரதம் கிமபி நூனம் அவர்த்தயஸ்துவம் அன்வர்த்தயஸ்துவம் அவர்த்தயஸ்துவம் தான் அப்படின் தப்பாக சொல்லிட்டேன். ஏன்னா கைகேயி வரம் கொடுத்த சமயம் சிவராமன் சீதையோடு காட்டிற்கு எழுந்துருட்டார், சீதையோடு கூட ராமனை சேவிக்க முடியல. சரி, ராமனை விட்டு அயோத்திக்கு இந்த பாதுகாதேவி 14 ஆண்டுகள் எழுந்தருளி அயோத்தியை நிர்வாகம் பண்ணி அந்த சப்திக்கும் சப்தம் இல்லாமல் நடந்து போனால் சப்தம் வரும், சப்தம் இல்லாமல் இல்லைவா ஆசனத்தில் எழுந்தருளி இருந்தால் இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மெல்லாம் பிரதோஷ காலங்களில் வந்து வேதம் சொல்லுவதில்லை வார்த்தை சொல்லுவதில்லை அப்படி ஒரு அனுஷ்டானம் இருக்குது. எம்பெருமான் உற்சவத்தில் மட்டும்தான் பெருமானை சேவிக்கலாம், போய் வார்த்தை சொல்லக்கூடாது. ஒரு இதுக்கு சாயம் பிரதோஷம் திரையோதிசையில் வந்து பிரதோஷம் சம்பவிக்கிறது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கா. இந்த பாதுகாதேவி இப்படி 14 ஆண்டுகள் சப்தமில்லாமல் இருக்காளே, அவன் மாட்டு ஆசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணிட்டுருக்காளே, எம்பெருமான் சென்ற விடமெல்லாம் தானும் தன் திருமியில் எம்பெருமானை சுமந்து சப்திச்சுட்டே போனவன் ஒரு சப்தம் கூட இல்லையே, இது என்ன பிரதோஷ காலமா அப்படின்னு சுவாமி தேசிகன் கேட்குறார். மௌனவருத்தம் கிமபி நூனம் அவர்ச்சயஸ்துவம்னு போட்டார். இப்படி அற்புதமாக சுவாமி தேசிகன் வந்து இந்த விஷயங்களை இந்த பிரகீர்ண பத்ததியிலே நமக்கு வந்து காட்டி கொடுத்துருக்கார். அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த பாதுகன் மேலே எழுத்துக்கிற காந்திகளை பார்க்கும்போது ஒரு ஜலம் மாதிரி தீர்த்த மாதிரி இருக்குது. உன்னை தேவதைகள் எல்லாரும் கொண்டாடுறாமா, உன் திருமேல் இருக்கக்கூடியதான பச்சை ரத்னங்களை காந்தி பார்த்தா சாயா மாறிக்கு நிழல் போல இருக்கு அப்படின்னர். வைடூரம் நலசியா மகிதா மிருத மருத்பிகி சாயாவதி மரத கோபலரஸ்மிஜாலைஹி அஸ்ராந்த மோக பதவி பதிகசிய ஜந்தோஹோ விசாந்தி பூமிரிவ சௌரி பதாபனித்வம் அப்படின்னு போட்டார்.
பச்சை காந்திகளை சாயா போல இருக்கு. ரொம்ப கடுமையான வெயிலில் போகிறவாளுக்கெல்லாம் அந்த தீர்த்தம், அந்த காற்று, சாயாக நிழல், அது தரக்கூடிய இடம் இடமான எப்படி வந்து ஒரு சிரமத்தை போக்கும்படியாக இருக்கோ, ஒரு தங்குமிடமாக இருக்கோ, அதுபோல நமக்கு புத்திராதிகள், மனைவிகள், நம்மளுடைய சம்பத்தாகிய பணம் முதல் எப்போதும் மயங்கி போகிறவாளுக்கு அந்த மயக்கத்தை தெளிவித்து அந்த சிரமத்தை நீ போக்கிற அவர்களாலே அடையக்கூடிய ஒரு இன்பமான இடமான இருக்கமா பாதுகாதேவின்னு இந்த ஸ்லோகத்தில் வைடூரிய ரம்ய சலிலா மகிதா மருத்பிகி சாயாவதி மரத கோபல ரஸ்மிஜாலைஹி அஷாந்தமோக பதவி பதிகஸ்ய ஜந்தோஹோ விஷாந்தி பூமிரிய சௌரி பதாவனித்வம், நீ இருக்கமா அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த சம்சாரத்தில் சாகரத்தை உழன்று எப்போ பார்த்தாலும் குடும்பம், மனைவி, மக்கள், இது மாதிரி செலவு வரவுன்னு சொல்லி பேசியிருக்கு. அவளுடைய கட்டத்தெல்லாம் பார்த்து ஆச்சாரியர் நாலு இன்பமான வார்த்தை சொல்லி அவளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்லித்தரபடி இருக்கம்மா அப்படின்னு இந்த 850வது ஸ்லோகத்திலே பிரகீர்ண பத்ததியிலே சாய்ச்சிருக்கார் சுவாமி தேசிகன். மேற்கொண்டு ஸ்லோகங்கள் நிறையா இருக்குது, நாளை உபன்யாசத்திலே அனுபவிப்போம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.